பேர் ஷாம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மெடிக்கல் படிக்க தான் ஆசைப்பட்டு ஐரா ஹோஸ்டல் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஏஜென்சி மூலிமா இப்போ நான் வியட்நாம் கேந்தோ யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜ் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த என்வாயன்மெண்ட்டே சுற்றி பிடிச்சிருந்துச்சி. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்புறமேல இந்த டீச்சர்ஸ், அங்கே இருக்க டீச்சர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ண மாட்டாங்க. இந்த காலேஜ் வந்து எங்களை நல்லா வரவேற்றாங்க. இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போய் வேணால் சொல்லிக் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. நான் எங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்தந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மெத்தட் வச்சு சொல்லிக் கொடுக்கறது வந்து வெறும் மார்க்னா அந்த மெத்தட்லாம் இருக்குது இந்தியாவில். ஆனால் இங்கே வந்து மார்க்குன்றதை தாண்டி ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன மெயினாக கற்றுக்கிறோம் அப்படின்றத இங்கே மெயின் மெத்தடாக வச்சுருக்காங்க. மற்ற நார்மல் காலேஜ் சிஸ்டம் மாதிரி ஃபுல் டே காலேஜ்லாம் இருக்காது. காலையிலேருந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகி 11 முடிச்சிருந்துன்னா இடையில எங்களுக்கு ஒரு 2-3 hours ரெஸ்ட் இருக்கும். அந்த 2-3 hours நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அந்த டைமில் படிக்கலாம், அந்த டைமில் தூங்கலாம். அது வந்து அது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுச்சு அந்த டைம். திருப்பியும் மதியானம் 3:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. சின்ன வயசுலேருந்து 12th வர வரைக்கும் நான் ஹாஸ்டல் தான், என்னே தெரியாமல் தான் என் வீட்டில் வளர்த்தாங்க. ஹாஸ்டல் லைஃப்னா எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு வர வரைக்கும் எதுவுமே தோணலை. ஃபஸ்ட் நான் இங்கே வந்தோடனே எனக்கு ஹாஸ்டல் ஃபீலுமே இது தரல. இது ஆக்சுவலி இது ஒரு ஹாஸ்டல்ன்ற ஒரு தனி வீடு மாதிரி தான் இருக்குது. நல்ல ஃபீலாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஒரு வாரம் கழித்து எனக்கு வந்து ஹோம் சிக் அப்படின்னா என்னன்னு தெரியுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபுட்டு, ஆனால் ஃபுட்டை பற்றி நம்ம பேசணுன்னா, ஃபுட்டு வந்து இவங்க வியட்நாமில் இந்தியன் ஃபுட் வந்து கிட்டத்தட்ட வீட்டில் எப்படி சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி நல்லாவே சமைக்கிறாங்க. சில இதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்காததும் அவங்க எப்படியாவது அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாவது நமக்கு சமைச்சு தராங்க. இந்த ஹாஸ்டலில் பசங்களை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் எல்லாருமே வந்த புதுசில் எல்லாருமே நல்லா ஜெல் ஆகிட்டோம். இப்போ இது வந்து ஹாஸ்டல் மாதிரியே தோணல, ஒரு வீட்டில் பேச்சுலராக நாங்கள் பசங்களாம் எப்படி சேர்ந்துருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த ஹாஸ்டல் பற்றி இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ மற்ற நீங்கள் இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்ட ஹாஸ்டல், பொதுவாக ஹாஸ்டலில் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே போனாலே ஒரு ரூல்ஸ் இருக்கும், வெளில வர முடியாது, ஃப்ரீடமே இருக்காது அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து ஃப்ரீடம் தராங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மிஸ்யூஸ் பண்ணாமல் தான் இங்கே நம்ம எவ்வளோ வேணால் ஜாலியாக இருக்கலாம். முக்கியமாக வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இவங்க வந்து இந்த கண்ட்ரி, இவங்க வேற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்செலாம் பார்க்க மாட்டாங்க. ஈக்குவாலிட்டி இங்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால வந்து எனக்கு இதுவும் வீடு மாதிரி தான் இருக்கு. எனக்கு சுத்தமாக அந்த வெளிநாட்டுக்கு வந்தோன்ற ஃபீலே இல்லை. அப்புறம் இன்னொன்று ஒரு பயத்தோடு நான் என்னன்னா வந்து நம்ம ஹாஸ்டல் இருக்கு இங்கே. இப்போ நம்ம வீடுனா நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ நம்ம பக்கத்தில் இருக்க கடை எல்லாமே தெரியும். இங்கே ஹாஸ்டல் பக்கத்தில் வந்தால் நமக்கு என்னென்ன எசென்ஷியலாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து ஃபுட்டும் சரி, எங்களுக்கு தேவையான கிளாத்ஸ், அப்புறம் பேசிக் நீட்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா கூட இருந்திருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்மளாமே பார்த்துக்கணும், நம்ம நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், நம்ம இண்டிபெண்ட்டாக சில லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கணும்னா ஸோ ஃபாரின் வந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாரினில் வந்து படித்து ஒரு புது மெமரிஸ் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணால் நீங்கள் ஐரா ஓவர்சீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள்.